அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அம்மனை எப்படி வழிபட வேண்டும் அம்மன் கோவில்களை எப்படி பூஜை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதமாக சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கு அப்படினே சொல்லலாம் ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் கோவில்கள்ல பொதுவாக பக்தர்கள் கூழ் ஊற்றுவாங்க அம்மனுக்கு பிடித்தமான ஒரு உணவு கூழ் இந்த கூல நம்ம முறையாக அம்மனுக்கு ஊற்றுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் என்பதும் அம்மன் கோவில்களுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்துல அனைத்து அம்மன் கோவில்களிலுமே தீமிதி திருவிழா தேர் திருவிழா என அனைத்து திருவிழாக்களும் நடைபெறும் குறிப்பாக இந்த மாதத்துல உள்ள ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புற்றுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்தால் குளம் தளிக்கும் செல்வவளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் ஆடி மாதத்தின் அடிப்படை தத்துவமே உன்னை இயக்கும் அதே சக்திதான் ஆங்காங்கு ஆலயங்களில் இருக்கின்றாள் வெளியே தரிசித்து சக்தியை உனக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் என்பதன் பொருள் எனவே இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மன் ஆலயங்கள்ல திருவிழா கோலம்தான் ஆடி வெள்ளிக்கிழமையன்று மாலை நேரத்தில் அம்பிகை ஆதி சக்தி நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்துல அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்துல மட்டும் சிவனுக்கு சக்தி உள்ள அடக்கமாக இருப்பதாலும் ஐதீகமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது வீட்டு வாசல்ல கோலமிட்டு பூஜை அறையில குத்துவிளக்கு ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்று பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்றவை நிவேதனம் செய்து இறைவனை வழிபடுவாங்க பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவளித்து அவர்களுக்கு தாம்பூலம் வளையல் குங்கும சிமிழ் சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் போன்றவற்றை கொடுத்து சிறப்புக்கு தேவியின் அருள கிடைக்கக்கூடிய ஒன்று ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வைத்தாள் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் ஆடி வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமியை வழிபட்டால் நிறைந்த செல்வம் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப முன்னேற்றம் மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும் ஆடி வெள்ளிக்கிழமையன்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பால் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தல் இல்லத்துல செல்வம் செழிக்கும் என்பதும் ஐதீகமா சொல்லப்படுது இப்படி ஆடி மாதம் மிக சிறப்புக்குரிய மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளியில அம்மனை எப்படி வழிபட வேண்டும் எந்த நேரத்துல எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தியும் முழுமையா தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வெள்ளிக்கிழமை என்பது பராசக்தி மகாலட்சுமிக்கு ஏற்ற வழிபாட்டு நாளாகவும் மிகவும் மங்களகரமான நாளாகவும் கருதப்படுது அதிலும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் கூடுதல் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அம்பாளின் பரிபூரண அரு அருள பெறுபவர்கள் ஆஞ்சநேயரும் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு அனைத்து தெய்வங்களையும் ஒவ்வொரு வரத்தையும் ஆயுதத்தையும் அளித்தபோது அன்னை பராசக்தி தன்னுடைய கையில் இருந்த திரிசூலத்தை வழங்கியதாக சொல்லப்படுது தான் பஞ்சமுக ஆஞ்சநேயரின் திருக்கரங்கள்ல ஒன்று திரிசூலம் ஏந்தி இருப்பார் ஆஞ்சநேயர் சிவன் விஷ்ணு ஐக்கியமான வடிவம் என்பதால் அம்பாள் சிவன் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களின் அருள பெறுவதற்குரிய நாளாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுது இப்படி சக்தி வாய்ந்த இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல நம்ம அம்மனை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் குரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆடி வெள்ளிக்கிழமை மிக சக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நம்ம மாலை நேரத்துல வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்மனை வழிபடும் போது இரண்டு விதமாக வழிபடலாம் பிரச்சனை தீர வேண்டும் என்கின்றவர்கள் ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் என்கின்றவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழிபடுவது மிக உயர்வான பலன்களை தரும் அதாவது கடன் பிரச்சனை தீராத நோய் வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் கணவரால் பிரச்சனை குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை எது எந்தவாக பிரச்சனையாக இருந்தாலும் நாம் ஆடி வெள்ளிக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் வரவு வருவதில்லை செல்வம் தங்குவதில்லை மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி கலாச்சாரம் நிறைந்திருக்க வேண்டும் என்பவர்கள் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மன வழிபடுவது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ராகு காலம் நேரம் என்பது காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை பிரச்சனைகள் தீர ராகு காலத்தில் வழிபடுபவர்கள் ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்குரிய நெய் தீபங்களை ஏற்றி செவ்வளரி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று சுக்கர ஓரையில அம்மனை வழிபடுபவர்கள் மகாலட்சுமிக்கு சுக்கர உணரை ஓரத்தில் பால் கற்கண்டு கற்கண்டு சாதம் செய்து நாம்ப வழிபடுவது நிறைய பலன்களை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக சொல்லப்படுது எந்த வேண்டுதல் இல்லை அனைத்து நலன்களும் கிடைக்கவும் அம்பாளின் அருள பெற வேண்டும் என்கின்றவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் இது போல செய்து வரலாம் வீட்டில் பூஜை அறையில அம்மனுக்கு விளக்கேற்றி வைத்து விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் காலையில கோவிலுக்கு சென்று அம்பிகையை வழிபட்டுவிட்டு வருவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது காலையில் செல்ல முடியாவிட்டாலும் மாலையில் விளக்கு பூஜை செய்துவிட்டு அதற்குப் பிறகு கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு வரலாம் திருவிளக்கில் லட்சுமி சரஸ்வதி பராசக்தி சிவபெருமான் பிரம்மா மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களும் முப்பது முக்கோடி தேவர்களின் வாசம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது இதுபோல ஆடி வெள்ளிக்கிழமை நாட்கள்ல செய்து வருவது இன்னும் நிறைய சிறப்புகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்படுது ஆடி மாதம் என்பது அம்மனை வழிபட்டு நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ப்பதற்கு வழிபட வேண்டிய உகந்த மாதம் அதாவது குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய சில குறிப்பிட்ட நாட்களில் நாம் அம்மனை வழிபட்டால் அதீத பலன்களை பெறலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் தனி சிறப்புக்குரிய ஒன்று இந்த நிலையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமை ஆடி மாத வெள்ளிக்கிழமை நாட்களில் நாம் அம்மனை இரண்டு விதமான முறையில் வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பொதுவா வெப்பமும் காற்றும் இணைந்திருக்கும் மாதம் ஆடி வெப்பம் குறைந்து காற்றில் கொஞ்சம் குளிமை பரவி இருக்கும் மாதம் இந்த சமயத்துல உடல் உஷ்ணமான நோய்கள் தாக்கக்கூடும் என்பதால் அம்மன் வழிபாடு ஆடி மாதத்துல செய்யப்படுது அதே போல அம்மனுக்கு பூஜைகளும் வழிபாடுகளும் வீட்டில் செய்யப்படுகின்றது இந்த நாட்கள்ல வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் தலைக்கு குளிப்பது பெண்கள் மஞ்சள் தெளித்து குளிப்பது வழக்கமாக இருக்கு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி தபசு வரலட்சுமி பூஜை என்னவென்றால் பூஜைகளும் நம்ம இந்த ஆடி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக சொல்லப்படுது ஆடி மாதங்களில் மாவிலை வேப்பிலை தவறாமல் இடம் பிடித்திருக்கு மாவிலை கேற்றி நாம் வழிபடும் எலுமிச்சை சாதம் எலுமிச்சை தீபம் முதலியானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நோயில் இருந்து நோய் கிருமிகளில் இருந்து காப்பாற்றுவதற்கும் வழிமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் பார்ப்பது மிகவும் முக்கியமான ஒன்று இது போல் செய்து வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே